இப்ப வாங்க வீடியோ கூல்ல போலாம் வீடியோ போறதுக்கு முன்னாடி ரவை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வீடியோ கோல்ல போகலாம் வாங்க ரவை கோதுமையிலிருந்து தயார் பண்றாங்க ரவையிலிருந்து நமக்கு விட்டமின் டி கிடைக்குது பெண்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் மாதவிடாய் வர்றது வந்து ஸ்டாப் ஆயிரும் அந்த டைமில் அவங்களோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்படும் உடல் ரீதியாக என்னென்ன சேஞ்சஸ்லாம் ஏற்படும் பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து நைட்டில் நிறைய ஸ்வெட்னஸ் ஆகும் மெமரி பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதிகமான வெயிட் போடுவாங்க அவங்களோட ஹேர் வந்து தின்னாகிட்டே போகும் அவங்களோட பெண் உறுப்பில் வறட்சி அரிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கலாக இருக்கும் எமோஷ்னலாக வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க டயர்டாக இருப்பாங்க ரவை சாப்பிட்றதுனால பெண்களுக்கு மாதவிடாய் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் வர ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் ஆகும் குழந்தைகளோட மூச்சு பிரச்சனையை சரி செய்யும் ஆஸ்துமா அந்த மாதிரியான குழந்தைகள் வந்து உப்மா சாப்பிட்றதுனால ஆஸ்துமா வந்து ரெடியூஸ் ஆகும் யார் யாரெல்லாம் வெயிட் கம்மி பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உப்மா ஒரு நல்ல டயட் நல்ல வெயிட் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் வந்து உப்மா ஒரு நல்ல டயட்னு சொல்லலாம் உப்மாவில் வந்து லோ ஃபேட் தான் இருக்குது உப்மா நம்ம சாப்பிட்றதுனால ஃபேட் அதிகமாக வந்து சேராது அதனால் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணும் சுகர் பேஷண்ட்க்கும் உப்மா ஒரு நல்ல டயட்னே சொல்லலாம் சுகரை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற மசில்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணும் நம்ம கிட்னியில் வந்து ஸ்டோன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நல்ல எனர்ஜி தரும் உப்மா வந்து எல்லாம் சாப்பிட முடியாது கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து வயிறு ஆயிடும் நமக்கு நல்ல எனர்ஜியும் இருக்கும் உப்புமா சாப்பிட்றதுனால நம்மளோட எலும்புகள் எல்லாம் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தனிங்காக இருக்கும் இப்போ இந்த உப்மா சாப்பிட்றதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தாச்சு இப்போ இந்த உப்மா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு இப்போ நான் இதில் மூணு டீஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ கால் டீஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த டைமில் இதில் வந்து உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது ரெண்டும் கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நல்லா வந்து நம்ம எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிடுச்சு இப்போ இதில் பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில ஒரு கொத்து இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் வெங்காயம் கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துருச்சு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது நமக்கு நல்லாவே சாத்திய ஆயிடுச்சு இப்போ நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க கேரட் பீன்ஸ் இது ரெண்டையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இதில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இரநூறு கிராம் ரவை எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் ரவைக்கு நானூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் ரவையை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் வந்து தண்ணியவும் மெஷர் பண்ணணும் நீங்கள் ஒரு கப் அளவு ரவை எடுத்திங்கன்னா அதே கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு இந்த டைமில் நம்ம இதில் வந்து ரவை ஆட் பண்ணிக்கலாம் ரவை ஆட் பண்ணும்போது கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு கையில் ரவை கொட்டிகிட்டே இன்னொரு கையில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து கட்டிப்படாமல் இருக்கும் ஃபுல்லாக குக் ஆகிற வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டோன்னா கட்டி கட்டியாக ஆயிரும் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வந்து ரவை நல்லா இழுத்துக்குச்சு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு கிச்சடி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன் கீ ஆட் பண்ணிட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நமக்கு ரவை கிச்சடி வந்து ரெடியாகிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி விட்டுக்கிறேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ரவை கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இங்கே வந்து பீன்ஸ் கேரட் ரெண்டு வெஜிடபிள் யூஸ் பண்ணேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்ரீன் பீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் டேக் கேர் பாய் பாய்